முகத்துடன் கலக்கலாக போஸ்ட் கொடுத்த சூர்யா இணையத்தில் வைரல். சூர்யா தற்போது பரபரப்பா பல படங்கள்ல நடிச்சுட்டு வராரு. சமீபத்துல இவரது நடிப்புல ஓடிடியில வெளியான சூரரை போற்று, ஜெய்வீம் ஆகிய படங்கள் மெகா ஹிட் ஆச்சு. இடையில சில எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்காம தடுமாறிய சூர்யா இந்த ரெண்டு படங்களின் வெற்றிகளின் மூலம் புது உத்வேகத்தோட நடிச்சுட்டு வராரு. தற்பொழுது பாண்டியராஜ் இயக்கத்துல எதிர்க்கும் துணைந்தவன் என்ற படத்திலையும், அதை முடிச்ச பிறகு வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் படத்திலையும் நடிக்க இருக்காரு சூர்யா. இதையடுத்து பாலா இயக்கத்திலையும் சூர்யா நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. மேலும் எதிர்க்கும் துணைந்தவன் பட வேலைகள் முடிந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இந்த நிலையில நடிகர் சூர்யாவின் புகைப்படம் ஒன்று இணையதளத்துல தற்பொழுது வைரலாகி இருக்கு. அந்த புகைப்படத்துல சூர்யா, ஜோதிகா அவர்களின் மகன், மகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இருக்காங்க. மேலும் காதலன், பாட்ஷா போன்ற படங்கள்ல நடிச்சு பிரபலமான நக்மாவும் இந்த படத்துல இருக்காங்க. இவர் ஜோதிகாவின் மூத்த சகோதரி ஆவார். தற்பொழுது இந்த புகைப்படம் சூர்யா மற்றும் ஜோதிகா ரசிகர்களால அதிகம் பகிரப்பட்டு வருது. இந்த நிலையில பாண்டியராஜ் இயக்கத்துல உருவாக்கி வரும் சூர்யாவின் எதிர்க்கும் துணிந்தவன் படத்திலிருந்து வெளியான போஸ்டர்கள் மற்றும் பாடல்கள் ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. இதையடுத்து பிப்ரவரி 4 படம் வெளியாகும் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா தற்பொழுது இந்தியாவில கொரோனா தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால வெளியீட்டுல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்ல சொன்ன தேதியில படம் வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தை தெரிக்க வைத்து ஷோபா அம்மாவை சந்தித்த தளபதி விஜய் புகைப்படம். காதல் மன்னன் அப்படின்னு தல அஜித் அழைத்தாலும் பெண் ரசிகர்களின் எண்ணிக்கை என்னமோ தளபதி விஜய்க்கு தான் அதிகம். அதற்கு காரணம் விஜய் அதிகம் பெண்கள் சென்டிமெண்ட் கொண்ட படங்கள்ல நடிப்பதுதான். அண்ணன் தங்கச்சி சீன்ல நடிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு இயங்க வச்சிருவாரு. மாஸ்டர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து விஜய் நடிப்புல உருவாகி இருக்க பீஸ்ட் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. இந்த படத்தின் ஷூட்டிங்க கடந்த டிசம்பர் மாதத்துல முடிச்சு கொடுத்த விஜய் அடுத்ததா தெலுங்குல பிரபல தயாரிப்பாளரா இருக்கும் தில் ராஜுவின் படத்துல நடிக்க இருக்காரு. இத தமிழ்ல நாகார்ஜுனா, கார்த்தி நடித்த தோழா படத்தை இயக்கிய வம்சி இயக்க இருக்காரு. மற்ற விஜய் படங்கள்ல இருந்து மாறுபட்டு இந்த திரைப்படம் உருவாக இருக்கு. பீஸ்ட் படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில தேதி குறித்த விவரம் இன்னும் வெளியாகாம இருக்கு. இந்த நிலையில பீஸ்ட் படத்தின் லுக்குடன் விஜய் தனது தாயார் ஷோபாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று வைரலாகி வருது. பின்னணி பாடகியான விஜயின் தாயார் ஷோபா 2 படங்களை இயக்கியதோட பல படங்களுக்கு கதையும் எழுதியிருக்காங்க. அதோடு விஜயின் சுறா படத்துல நான் நடிச்சா அதிரடி பாடலையும் இவங்க குரல் ஒலித்திருக்கும். விஜயின் தாயார் ஷோபா இருமலர்கள் படத்துல இருந்து மகாராஜா ஒரு மகாராணி என்ற பாடல் தான் அவரது முதல் திரைப்பட பாடல். அவர் தனது கணவர் சந்திரசேகர் தயாரித்த கிட்டத்தட்ட அனைத்து படங்களையும் பாடியிருக்காங்க. ஏப்ரல் 14 பீஸ்ட் படம் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே தேதியில KGF 2 திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே போன்று சிம்பு நடிச்சிருக்க வெந்து தணிந்தது காடு படத்தையும் அதே தேதியில வெளியிட முயற்சிகள் நடந்து வருது.